ஏஹே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இஸ்ரேலில் ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து இராணுவத்துடைய முக்கியமான அதிகாரிகள், மொசாட்டுடைய தலைமைகள், இன்னும் வந்து நெத்தன்யாகுன்னு சொல்லிட்டு அனைவரும் கலந்து பேசிட்டு எப்போ வந்து ஈரானிகளை அடிக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய உளவு தகவல் வந்திருக்கு. நாங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தா இன்னைக்கு ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய ஐநல் அசது பகுதியை, வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளத்தை, முக்கியமான இராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அதில் 2 பேர் இறந்திருக்காங்க, இன்னும் 2 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாக வந்து இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இவங்க சொல்லக்கூடிய கம்மியான எண்ணிக்கை தான். ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த 4 நாட்களாகவே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வந்து முதல் இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் செய்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் பழிக்கு பழி வாங்கினதாக எடுத்துக்கொள்ளாதீங்க, இது வெறும் நாங்கள் நார்மலாக செய்யக்கூடிய தாக்குதல் தான் சொல்லி நேற்றைய தினம் அசனசுல்லா அவர்களை அறிவித்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஐநல் அசத் இராணுவ தளத்தை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க ஃப்ளேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அது வந்து ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி தான், அது ஒரு சிக்னலுக்காக யூஸ் பண்ணுவாங்க போர் சமயத்தில் மட்டும். அது மூலமாக வந்து என்ன காட்டுவாங்க, அவங்களுடைய ஆப்போசிட்டுக்கு வந்து நாங்கள் தாக்குதல் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சிக்னல்லாம் காட்டக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலும் வந்து லெபனானை தாக்குறதுக்கு வடக்கு இஸ்ரேலிருந்து தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அறிகுறியை அவங்களும் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக இதை வந்து வார்னிங் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு ஷாட் தான் அது. ஏன் வந்து இப்போ இவங்க வந்து அதை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு மீட்டிங் சொன்னோமே, அந்த மீட்டிங்கில் வந்து நெத்தன்யாகுவாகட்டும், இன்னும் வந்து மொசாட்டுடைய சீஃப், இராணுவத்துடைய சீஃப்லாம் வந்து கலந்து பேசிட்டு அவங்க வந்து ஒரு செய்தியை வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கிடைத்த உளவு தகவல் என்னன்னு பார்க்கும்போது, செவ்வாய் அல்லது புதன்கிழமையில 2 நாளில் ஏதாவது ஒரு நாளுக்குள்ளேயே வந்து தாக்குதல் பண்ணிடுவாங்க. இனி வரக்கூடிய 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்தில் லெபனான் எங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களுக்கு தகவல் வந்திருக்கிறதாக மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு செய்தியும் பரப்பப்பட்டு இருக்கு, 12 அல்லது 13ஆம் தேதி வந்து தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் 12 13 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஒன்றும் பக்கத்தில் கிடையாது, இன்னும் ஒரு 10 நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அடுத்த வார திங்கள் செவ்வாய் அப்படி ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செவ்வாய் புதனில் வந்து தாக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் எங்களுக்கு வந்திருக்கு, அமெரிக்கா தான் இதை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செவ்வாய் புதனில் தாக்கப்படலை அப்படின்றா இந்த வாரம் விட்டுருவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாயில் தான் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆயுதத்தை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமுமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். யாருமே அவசரப்பட்டு அடிக்கிறதுக்கு தயாராக இல்லை, ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அடிக்கணும். அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போர் நிற்காது, நமக்கு வந்து டைம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக லெபனானும் சரி இஸ்ரேலும் சரி அவசரப்பட்டு முதல் தாக்குதலை பண்ணாமல் முதல்ல பிளான் தான் போட்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை அவங்க எங்கள்கிட்ட இதுவரையும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்களே அந்த மாதிரியான ட்ரோன் அட்டாக் வந்து இந்த தடவை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, வேறு விதமான புதுவித அட்டாக் தான் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது, நேரடியாக தரை வழியில் வந்து அவங்க நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரே மாதிரியான தாக்குதலே பண்ணும்போது அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சக்ஸஸ் ரேட்டும் இருக்காது, அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது புதுசாக தான் ஏதாவது ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் வந்து இந்த தடவை ஐஆர்ஜிசியும் சரி ஹிஸ்புல்லாவும் பேசி வச்சுருப்பாங்க. ஐஆர்ஜிசி ஹிஸ்புல்லா இப்படிதான் வந்து கமெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருந்து சொல்றாங்க. அப்படி தரைவழிக்கு அவங்க நுழையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து முதல்ல 7 அக்டோபர் காசாலிருந்து உள்ளே போய் அங்கிருந்து பிணைகேதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்களோ அதே மாதிரியான வேலையை தான் ஹிஸ்புல்லாவும் செய்வாங்க. அதை தான் ஐஆர்ஜிசி படையும் வந்து அவர்களை செய்ய சொல்லி ஈரான் வந்து கட்டளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா வந்து ஹிஸ்புல்லா என்ன பண்ணுவாங்க, முதல்ல தரைவழியாக உள்ளே போவாங்க, திடீர்னு ஒரு அட்டாக் கொடுப்பாங்க, வான் தாக்குதல் பண்ணுவாங்க, தரை வழியாக உள்ளே போவாங்க, உள்ளே போயிட்டு அங்கே கையில் கிடைக்கக்கூடிய பொதுமக்களை தூக்கிட்டு வருவாங்க பிணைக்கேதிகளாக அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா போர்னு வந்துட்டாவே இவங்க வந்து பிணைக்கேதிகள் எல்லாம் வச்சுதான் வந்து ஏதாவது ஒரு டீலிங் பேச முடியும். பிணைக்கேதிகளே இல்லாமல் போர் ஆரம்பிக்கப்பட்டால் எந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு டீலிங்கும் இருக்காது. இஸ்ரேல ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல நிறைய இந்த தேவையில்லாத நாசகரமான வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிணைக்கேதின்னு ஒன்று வச்சிருந்தோம்னா கொஞ்சமாவது வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பிணைக்கேதிகளை தான் முதல் தூக்குவாங்க. அதை தான் இவங்களுடைய பிளானாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கப்படும்.
பண்ணப்படுது. இதை வந்து இஸ்ரேலுடைய மொசாட்டே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்படி வந்து மட்டும் நடந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக போறதான். பொதுவாக வந்து அடிக்கிறது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு தாக்குதல் பண்ணி கூட நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் தாக்கி இவங்களும் தாக்கி வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிணை கைதிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி காசா போர் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி லெபனான் போர் போகும். அதை தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ யூகிக்கிறாங்க. அப்போ அந்த எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களை வந்து பிணை கைதிகளாக கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போரில் அவர்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் சரி, எப்படி வந்து ஹமாஸ் இன்னும் பிணை கைதிகளெல்லாம் விடலையோ அதே மாதிரி வந்து இஸ்புல்லாவும் பிணை கைதிகளெல்லாம் விட மாட்டாங்க. அதனால இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உசாரா அங்கே இருக்கக்கூடிய எல்லைகளில் எந்த பக்கம்ந்து வருவாங்க நார்த் இஸ்ரேலில் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் காலி பண்ணி தலைநகரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் டென்ட் போட்டு தங்க வச்சுட்டு இருக்காங்க, ரூம் போட்டு தங்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்க, நாங்களே அனுப்பி வைக்கிறோம், நீங்க போயிருங்க, இங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப மக்களையும் வந்து காலி பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த சமயத்துல ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பை இதோட ரெண்டு இல்ல மூணு தடவையா கொடுத்துட்டாங்க. ஏன் திரும்ப திரும்ப கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா முஸ்லீம் நாடுகளே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோர்டான் சப்போர்ட் பண்ணுது, யுஏஇ சப்போர்ட் பண்ணுது, சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையான்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எஜிப்ட் இருக்குது, அவங்களையும் நம்ம சும்மா விட முடியாது, அவங்களும் அதே வேலையை தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஈரானு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸு, நீங்க வந்து உங்களை திருத்தி கொள்வதற்காகவும் உங்களுடைய ஸ்டாண்டை மாற்றி கொள்வதற்காகவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும், நாம் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும், நீங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நாங்களும் உங்களையும் அடிப்போம் அப்படிங்கிறதே வந்து ஈரான் மறுபடியும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா அடிப்பாங்க, இஸ்ரேல் அடிப்பாங்க, பிரிட்டன் அடிப்பாங்கன்னு தெரியும் நமக்கு. அது இல்லாமல் வந்து இவங்களும் கூட சேர்ந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாவோ தடுக்க ஆரம்பிச்சிட்டாவோ அது ரொம்பவே சிக்கலாக போகும். ஏன்னா வந்து சுற்றி இருக்கக்கூடியது முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் நாடுகளே வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும் போது அந்த போர் வந்து எப்படி ஆயிரும்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்தே வந்து ஈரான் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்னன்னா முடிஞ்சால் நல்லது செய்யணும், இல்லாட்டினா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணுமோ தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து குறிவைக்கப்படுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்காங்களா இவங்க, சிரியாவில் வந்து பார்த்தா அவங்களுடைய ஒரு ஏர்பேஸ் இருக்குது, சிரியாவில் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏர்பேஸ் இருக்குது அமெரிக்காவுக்கு. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா அதில் ஒரு பகுதி தான் அல் டான்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்பேஸு. அது ரொம்ப வந்து கண்காணிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்களோ தவிர பெரிய ஆட்கள்லாம் போட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு ஏர்பேஸ் கிடையாது. சும்மா ஒரு கம்மியான ஆட்களை போட்டு அங்கேருந்து கண்காணிச்சுட்டு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஏர்பேஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தால் 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு ரன்வேவை 3 நாளில் போட்டிருக்காங்க. இந்த 3 நாளில் வெள்ளி சனி ஞாயிறுலேயே வந்து 3 நாளில் போட்டாங்க. எதுக்காகன்னு வந்து பார்க்கும்போது அங்கிருந்து ஆயுதங்களை எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வரும், ஏர்பேஸுக்கு வரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரன்வே மூலமாக வந்து ஃப்ளைட் ரன் ஆகி அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு போய் லேண்ட் ஆகிற மாதிரி. இஸ்ரேலுக்கு பக்கத்தால் வந்து ஈராக்கு சிரியாலாம் வந்து பக்கம் தான், அங்கிருந்து தான் வந்து இஸ்ரேலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த இடத்துல ஒரு ஏர்பேஸு ஆல்ரெடி இருந்ததை வச்சு இவங்க ஒரு ரன்வேவும் போட்டு வச்சிருக்காங்க. இதே நேரத்தில் இப்போ ஆண்டனி பிளிங்கன் அவர்களிடத்துலையும் வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, எப்போ வந்து இஸ்ரேலை வந்து ஈரான் அழிப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் சொல்லக்கூடிய உளவு தகவல் தான், நாங்கள் வந்து செவ்வாய் இல்லை புதன்கிழமை தான் எதிர்பார்க்குறோம், நாங்களும் அப்படி அவங்க அடிச்சிட்டாங்கன்னா ஆயுத ரீதியாகவும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இன்னும் இராணுவ ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணுவோம், எப்படியெல்லாம் தேவையோ அப்படியெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அப்ப நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இவங்க தாக்குதலுக்கான திட்டங்களை போட்டுட்டாங்க. லெபனான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கி கொண்டிருக்குது, ஆரம்பிக்க போறாங்க. சொன்ன மாதிரி செவ்வா புதன் அப்படிங்கக்கூடிய கணக்குல இவங்க இருந்தாங்க, அடுத்த 24 மணி நேரம் இல்ல அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இவங்க தாக்குதல் செய்வாங்க அப்படிங்கிறது இருந்தா இன்னைக்கு இரவு இல்ல நாளைக்கு இரவு இந்த 2 இரவுகள்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இவங்க அந்த நேரத்துலதான் முதல் தாக்குதலை செய்யறதுலாம் வந்து நடக்கும். அடுத்து துருக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3 நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம், எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா லெபனான்ல இருந்தீங்கன்னா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இன்னைக்கு துருக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சவுத் அண்ட் லெபனான் பாட்டில் யார் வந்து துருக்கியை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி உடனே வந்து கமர்ஷியல் ஃபைட்லாம் வந்து போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே அனுப்பிட்டு தான் இருக்காங்க, நீங்க சீக்கிரமாக வந்து துருக்கியை வந்து சேருங்க, ஏன்னா இப்போ வந்து அங்கே ஒரு வார் வந்து ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் உங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கியும் வெளியிட்டிருக்காங்க. இது இல்லாமல் பல நாடுகள் வெளியிட்டாங்க, நம்ம பார்த்துருக்கோம், சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா,
இன்னும் வந்து பல இடங்கள்ல இருந்து அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்துமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முதல் கொண்டு நேத்தியே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு துருக்கியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது மத்திய கிழக்கு முழுவதும் இப்ப பரவி இருக்கக்கூடிய விஷயமாக இந்த போர் ஆரம்பிக்க போறது இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆரம்பிக்காது அப்படின்னு இருந்தா கண்டிப்பா இவர்களுக்கெல்லாம் உளவு தகவல் தெரியும், அதை வைத்தே வந்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா கண்டிப்பா இது வந்து போர் ஆரம்பிக்கும், அதுவும் ஒரு நீண்ட நீள போராக வந்து மாறப்போகுது. எப்படி வந்து காசாவுடைய போர் 10 மாதங்களாக தொடர்றதோ அதே மாதிரிதான் வந்து லெபனான் இஸ்ரேல் போரும்ங்கிறது பல மாதங்கள் தொடரப்போகுதுன்னு தெரிந்தனாலதான் இப்படியான அறிவிப்புகளை எல்லா நாடுகளுமே முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், அக்டோபர் 7 போன்றே மறுபடியும் மீண்டும் ஒரு உள்ள நுழையறதுக்கான வேலைகள் தான் நடக்க போதான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஏதாவது தகவல் வந்தா உடனுக்குடனே தெரிவிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.